இந்த திமுக கூட்டம் அச்சுறுத்துவான், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான், மொட்டைக்கடி தாசு போடுவான், உன் உயிருக்கு ஆபத்துவம்மா, ஃபோனில் வந்து ரவுடிகளை வச்சு மிரட்டுவான். இதுக்காகத்தான் நிறையா ஜட்ஜுங்க இவங்க ஆட்சி வந்த பிறகு ஆட்சி இருக்கிற முறை பயப்படுறாங்க நீதி கொடுக்க. அநியாயம் அக்கிரமம் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளுறது, அங்கே நீதிபதிகளை போய் பயமுறுத்துறது, இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில். வெக்க இவர்களை போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கும் முறைய அந்த இதே கவர்னர் நீடித்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. வேற கவர்னர் வந்து இவங்க வலையில் விழுந்தாருன்னா தமிழ்நாடை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. இவங்க சசிகலா பண்ண கூத்தில் அவங்க டெய்லி டென்ஷன் ஆகி, என்னடா நம்மளை சுற்றி இப்படி நடக்குது, நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையே, எப்படி இதை விட்டு வெளியில் வருவதுங்கிறத டெய்லி அந்த டென்ஷனால தான் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஒரு 9 கட்சி கூட்டணியை வைத்து உங்கள் எதிரி பலமாக இருந்து கொண்டிருக்கிறார், அவரை நீங்கள் தோற்கடிக்க வேண்டுமானால் உங்கள் கூட்டணி மூலம் அண்ணாதிமுகவை பலப்படுத்த வேண்டும், அண்ணாதிமுகவை மண்ணை கவர் செய்யும் அத்தனை வேலையையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை எடப்பாடி மீது நான் சுமத்த விரும்புகிறேன். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் செய்தி, சவுக்கு சங்கர் விடுதலையா என்பதுதான் முதல் செய்தி. சவுக்கு சங்கருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. உடனே எல்லாம் நினைந்தேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கே சவுக்கு சங்கர் வெளியில் வந்துடுவாருன்னு நினச்சிடுவாங்க. ஆனால் நாளைக்கே அவர் வெளியில் வர முடியாது. உதய உச்ச நீதிமன்றம் ஒரு கொக்கியை போட்டு தான் அந்த ஜாமீனை கொடுத்துருக்காங்க. அது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ஜாமீன் விசாரணை வரும்போது ஜாமீன் அவங்க கேட்கலை, என்ன குண்டர்கள் சட்டத்தில் என் பையனை குண்டர்கள் சட்டத்தில் போட்டது செல்லாது, அது ரத்து செய்யுங்கன்னு தான் போட்டிருக்காங்க. இதே வழக்கத்தான் உயர் நீதிமன்றத்தில் போட்டாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு இது மிகப்பெரிய அவமானம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு குண்டர்கள் சட்டத்தையும் 8 மாதம் 10 மாதம் சீனியாரிட்டி படி தான் போடுவேன்னு சொன்னீங்களே, இப்போ உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு கொட்டியிருக்காங்கல்ல, தலையில் கொட்டிருக்காங்களே, தேவையில்லை, அவர் அனாவசியமாக யாருமே ஜெயிலில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். சவுக்கு சங்கரை பற்றி சொல்லும்போது முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லையான்ட்டாங்க. எல்லோரும் ஜாமீன் கிடைக்காதுன்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க சொன்னது இது குண்டாசு செல்லுமா செல்லாதா அப்படின்னு தான் இங்கே வழக்கு போட்டாங்க. இங்கே இருக்கிற நீதிபதி ஒருத்தர் செல்லாதுன்னார், இன்னொருத்தர் வேற கதை சொன்னார், 3வது நீதிபதிக்கு கொடுத்தா அவர் பெஞ்சுக்கு அனுப்பினார். இது எப்படி வந்ததுன்னா செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு மாதிரியே பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இன்னொருத்தவங்கிட்ட தள்ளி விட்டுரு, எனக்கு தெரியாது, நீ அங்கே கேள். இப்படியா ஒரு நீதிமன்றத்தை நடத்துவீங்க? உயர் நீதிமன்றத்துக்கு தான் சொல்கிறேன், நான் ஒரு சாதாரண வழக்கறிஞராக அதை சொல்லலை, ஒரு சாதாரண இந்திய குடிமகனாக சொல்கிறேன். வெக்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம், நீதிமன்றங்களே வந்துக்கிட்டு நியாயத்தை வழங்கவில்லை, நீதியை வழங்கவில்லை என்றால் அப்புறம் அந்த நீதிமன்றம் இருந்து என்ன பயன்? பிடிக்கிறான், கண்டவனெல்லாம் போட்டு கூண்டாஸ் போடுறாங்க, போலீஸு கோட்டா சிஸ்டத்தில் கூண்டாஸ் போடுறான், 1 மாதத்துக்கு 5 பேர் அப்படின்னு போடுறான், தப்பு செய்யாதவனை போடுறான், முன்னாள் மந்திரிகளை போடுறான், படித்தவனை போடுறான், யூடியூப்பில் பேசினவனை போடுறான். நாட்டில் அநியாயம் அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சியாளர்கள் பூரா நல்லவர்களாக இருந்தால், மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் யோசிப்பான், பிடிக்காதவனெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கான். யார் நீதி வழங்குறது? உயர் நீதிமன்றம் தானே நீதி வழங்கணும். நீங்கள் சீனியாரிட்டின்ட்டு 8 மாதம் 10 மாதம் கழித்து இது செல்லாதுன்னு சொன்னீங்கன்னா பிரயோஜனம்? அது கூட 2 மாதம் இருந்தால் முடிஞ்சிட்டு வந்துடுவானவன், அசிங்கம் இல்லையா? ஒரு நீதிமன்றத்தால் ஒரு நீதியை கொடுக்க முடியவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு கொட்டு வச்சாங்க, உடனே விடுறான்னாங்க. அங்கே வந்து இப்போ சவுக்கு சங்கரை பற்றி மோசமாக கருத்து சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு அதான் அதே சொன்னவங்க, நோனோ, நீ சம்மந்தம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த நினைப்பு உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிபதிக்கும் வரணுமா இல்லையா? உங்களுக்கு அது வரணுமா இல்லையா? அநியாயமாக ஒருத்தனை ஜெயிலில் போடக்கூடாதுன்னு. அங்கே சுந்தரேஷ், இங்கே ஹைகோர்ட்லேருந்து போனவர், மிக நேர்மையான ஜட்ஜு, அவர் இந்த விசாரணையிலேருந்து நான் விலகிக்கிறேன்னாரு. ஏன் விலகிக்கிறேன்னாரு? அவர் நேர்மையானவர். ஏன் விலகிக்கிறேன்னாருன்னா இந்த திமுக கூட்டம் அச்சுறுத்துவான், ரெக்கமெண்டேஷன் கொடுப்பான், மொட்டைக்கடி தாசு போடுவான், உன் உயிருக்கு ஆபத்துவம்மா,
ஃபோனில் வந்து ரவுடிகளை வச்சு மிரட்டுவான். இதுக்காகத்தான் நிறைய ஜட்ஜுங்க இவங்க ஆட்சி வந்த பிறகு ஆட்சி இருக்கிற முறை பயப்படுறாங்க நீதி கொடுக்க. அநியாயம் அக்கிரமம் பண்ணி எல்லாத்தையும் உள்ள தள்ளுறது, அங்கே நீதிபதிகளை போய் பயமுறுத்துறது, இப்படி அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில். வெக்க 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 இப்படி ஒரு ஆட்சி, இந்த ஆட்சியில் பாதிக்கப்படுபவர்களை போய் காலில் விழுந்தால், நீதிமன்றத்தின் காலில் விழுந்தால் அங்கே சீனியாரிட்டி 10 மாதம் ஆகும். இப்படியா நடக்கிறது? ஸோ இப்போ வந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, கூண்டாஸ் இதில் நாங்கள் வந்து ஜாமீன் கொடுத்துட்றோம். கூண்டாஸ் வழக்க உயர்நீதிமன்றம்தான் விசாரிக்கணும். சுப்ரீம் கோர்ட் நினைச்சாங்க இவங்க விசாரிச்சுக்க மாட்டாங்க, 10 மாதம் ஆகும், அதுவரையாக ஜெயிலில் இருக்கிறது, அவருக்கு ஜாமீனை கொடுத்துருங்க, நீ விசாரி மதுவான்ட்டாங்க. மிகப்பெரிய அவமானம் சுப்ரீம் இதுக்கு உயர்நீதிமன்றது. நீ மதுவாக விசாரி, அதுவரை அவர் ஜாமீனில் இருப்பார், முடிஞ்சது. அப்படின்னு அவர் நாளைக்கே வெளியில் வரணுமே. ஆனால் அதில் சட்ட பிரச்சனை இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லிட்டாங்க என்னென்னா, இது வந்து குண்டர்கள் சட்டத்துக்கு போட்டதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஜாமீன் கொடுத்துருக்கோம். ஏன்னா குண்டர்கள் சட்டத்தில் போட்டால் ஜாமீனே வாங்க முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் குண்டர்கள் சட்டத்துக்கு போட்டதுக்கு தான் ஜாமீன். மற்ற வழக்குகளுக்கு அவங்க அந்தந்த நீதிமன்றங்களில் ஜாமீன் வாங்கினாலும் விடுதலை ஆகலாம்ட்டாங்க. இவர் மேலே 3-4 வக்கீல் கஞ்சா வழக்கு, 2-3 வழக்கு போட்டிருக்காங்க. இந்த ஃபெலிக்ஸுங்கிறவரையும் விடுதலை பண்ணலை. எதுக்கு விடுதலை பண்ணலை? ஃபெலிக்ஸ் என்ன, அந்த ஒரு இன்டர்வியூ எடுத்தால் தூக்கு தண்டனை கொடுத்துருவீங்களா? நான் அதுதான் கேட்குறேன். போலீஸ்க்கு தான் கேட்குறேன், இன்னும் தூக்கு தண்டனை வாங்கிட போகிறீங்களா, இல்லை ஆயுத தண்டனை வாங்க போகிறீங்களா? அந்த ஃபெலிக்ஸுங்கிறவருக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுத்தாரியா, ஏதோ வந்து தப்பாக கேள்வி கேட்டார், 30-40 நாள் 50 நாள் என்ன ஜெயிலில் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? உங்கள் ஆட்சி நடக்குதா, நீதியின் ஆட்சி நடக்குதா? இப்போ காவல்துறை அவங்க இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அப்படியே தலையாட்டிக்கிட்டு வேண்டாதவர்களை நீங்கள் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? இப்போ அந்த வழக்கு ஒரு 3-4 வழக்கை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வழக்குலையும் 60 நாள் ஆயிடுச்சுன்னா டீஃபால்ட்டு பெயில் வந்துடும், தானாக பெயில் கொடுத்துருவாங்க. 60 நாள் வரை உங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலைனா, ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யும்னா, 2 விஷயம், குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுட்டு ஜாமீன் கொடுக்காதன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் புது கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொய் வழக்கு வெக்கக்கேடு, இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு போலீஸு, நாம் பொய் வழக்கு போடலாமா? போலீஸுக்கு தான் கேட்குறேன். அவங்க அரசியல்வாதியா? அவங்க அவங்கிறவர்கள் அரசியல்வாதிக்கு மாணவ குரோஷமே கிடையாதுயா, மனசாட்சிங்கிறது கிடையாது. எவனை வேணாலும் குளிச்சு விட, நீ போலீஸு, உனக்கு ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, உனக்கு அரசியல் சட்டப்படி உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கான், மனசாட்சிப்படி நீ நடக்க வேண்டாமா? அரசியல்வாதியாக ஆயிரம் சொல்லுவான், சொன்னால் சொல்ல வேண்டியதானே. நோனோ சார், இதில் குற்றமே பண்ணலை, குற்றம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா கஞ்சா வைக்கிறது, அவங்க சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு வழக்க போடுறது, இப்படியே இன்னொரு இப்போ பாருங்கள், இந்த வழக்கெல்லாம் 60 நாள் இந்த 90 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். எல்லாம் பொய் வழக்கு, பாதி வழக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவான்னு கேட்டால், அடுத்து ஒரு புது வழக்கு 3 போடு 4 போடு. இந்த சங்கர் பாபா, சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர், அவர் மேலே இப்படி தான் போட்டாங்க. அப்புறம் அவர் என்னை பார்க்கணுன்னாரு, நான் அப்போ தான் தெரியுது சபரிசா அவரில் நிலத்தை, அது ஒரு வந்து ஒரு 1000 கோடி இருக்கும், 60-70 ஏக்கர் பெரிய ஆசிரமம் கட்டி வச்சுருக்காரு. அவர் தப்பு பண்ணாருன்னா தண்டனை வாங்கி கொடுங்க. அது என்ன புது வழக்கு, பத்து மாதம் வரை வெம்பையில் விடலை. சிவசங்கர் பாபா தப்பு பண்ணியிருந்தால் தண்டிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை, தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் பொய் வழக்கு எதுக்கு 10 வழக்கு 10 மாதம் வரை பெயிலே விடலை? கேட்டால் மிரட்டுறது, உன் இதெல்லாம் என்னை கொடுத்துட்டு போயிரு. சபரேஷன் பேர், சபரேஷன் தான் மிரட்டாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்க. அப்புறம்தான் நாங்கள் உள்ளே ஃபுல்லாக ஸ்பை கேமரா வச்சுட்டேன், உள்ளே வரான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அவருக்கு அவர் தப்பு செய்தாரா செய்யாத அதில் நான் போகலை, அவர் வழக்க நான் எடுக்கலை. ஆனால் ஒரு மனிதரை போட்டுக்கிட்டு பொய் விட காப்பாற்று போட்டுக்கிட்டு 10 மாதம் உள்ளே வச்சுக்கிட்டு இது பண்ணியிருப்பீங்களா? இப்போ நிச்சயம் சொல்கிறேன், ஆட்சியாளர்களுக்கு சொல்கிறேன், காலம் திரும்பி உங்களுக்கும் இதே கதி வரும். ஒரு ஆட்சியாளன் வந்து பொய் கேஸை போட்டு இந்திரா காந்தி போட்ட மாதிரி போட்டு கைகால ஒடிக்கக்கூடிய ஒரு இது வரும். என்ன முன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், புரிஞ்சுக்கங்க. அதனால் இந்த செவதில் எவ்வளோ நாளைக்கு உள்ள வைப்பீங்க? அவர் மனநலம் பாதிக்கப்பட்டாருன்னெல்லாம் சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. மனநலம் பாதிக்கப்பட்டார், உள்ளே என்னமோ பேசுகிறாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு அதிகாரியாக தப்பாக பேசிட்டாரு, ஏதோ வல்கராக பேசுகிறாரு, அவருடைய இயற்கை குணம். அதுக்காக போட்டுக்கிட்டு ஜெயிலே போட்டுக்கிட்டு ஒருத்தனை சாகடிப்பீங்களா? அதற்குத்தான் உச்ச நீதிமன்றத்திற்கு அனைவரும், இந்திய தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தலை வணங்குகிறோம். நீங்கள் தான் இருக்கீங்க அநியாயத்தை தட்டி கேட்க. ஒரு சிலர் இதில் நீங்களும் தப்பு பண்ணுறீங்க, பொன்முடி மாதிரியால் திருப்பி மந்திரியாகவே இயங்குறீங்க, அதுவும் நடக்குது. ஏதோ இடையில கொஞ்சம் அப்பப்போ நீதி வழங்கிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தான் தலை வணங்குது. இங்கே தான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிற உயர் நீதிமன்றத்தில் என்ன எனக்கு தெரியாது, நீ அவங்ககிட்ட கேளு, 3வது ஜட்ஜுக்கு போ, 3வது ஜட்ஜு பெஞ்சுக்கு போ, பெஞ்சுக்காரவங்க சீனியாரிட்டி இப்படி தானே போகுது.
ரொம்ப கேவலமான விஷயம். நான் பல அரசியலை பார்த்தவன். உச்ச உயர் நீதிமன்றத்தின் இது வந்து எங்களுக்கு வந்து முழுமையாக உடன் ஒரு குடிமகனாக சொல்கிறேன், எங்களுக்கு உயர் நீதிமன்றத்தின் மீது பல வழக்குகளில் நீங்கள் நியாயத்தை வழங்கியிருக்கிறீர்கள் தலைவணங்குகிறோம். ஆனால் பல வழக்குகளில் நீங்கள் சொதப்பி கொண்டிருக்கீங்க, சட்டத்துக்கு இது பண்ணி நடக்க மாட்டேங்கிறீங்கிற கண்டனத்தையும் உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் சீக்கிரம் மற்ற வழக்கு இன்னும் பாருங்கள், புது வழக்கு எதுவும் போடுறானு பாருங்கள், ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க. பிரிட்டிஷ் போலீஸ்காரன்கிட்டருந்து கற்றுக்கிட்டதை இன்னும் போலீஸுனா போய் வழக்கு போட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். எல்லா நாடுகள்லேயும் இது இருக்குது. அமெரிக்காவில் போய் கேள்வி, போலீஸா போய் வழக்கு போட மாட்டான்ப்பா, தப்பு பண்ணியிருப்பான் அவன் அப்படின்னு அடித்து சொல்லுவான். லண்டனில் போய் பாருங்கள், லண்டன் போலீஸு, லண்டன் போலீஸாக போய் வழக்கு போட மாட்டான், அவன் தப்பு பண்ணியிருப்பான் அடித்து சொல்லுவான். இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் அது சொல்ல முடியாது. நல்ல வழக்கு போட்டாலே எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் போய் வழக்கு போடலாம்ப்பா போலீஸ்காரன், இப்படி பேர் வாங்குறீங்க. ஆனால் இப்போ கேட்டால் என்ன சொல்லிடுவீங்க, நாங்கள் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ், ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு, அவன் இந்த மாதிரி அரசியல்வாதி சொல்கிறதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறானான்னு போய் பாருங்கள். கேலி கூத்தான ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டால் போலீஸ்காரன் போய் லீகல் ஒப்பீனியன் வாங்க, லீகல் ஒப்பீனியன் வாங்க போறையே, அவன் முட்டாளாக இருக்கானே, அவனுக்கு ஒன்றுமே தெரியாத, அவன் திமுக வந்து முட்டாள்களைத்தானே அப்பாயின் பண்ணுறான், திறமைசாலியான வக்கீல்களுக்காக கிடைக்குது அரசாங்க வக்கீல் இது, அவன் ஒரு முட்டாளை போயிட்டு வைக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், அங்கே ஸ்டாலின் சொல்லிட்டாரா ரைட்டு, அப்போ இதில் வந்து எஃப்ஐஆர் போடலாம், உடனே இதை தூக்கிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வா கொண்டு போன்னு சொல்லி அவனை ஜெயிலுக்கு கொண்டு போய் அம்மனமாக்கி நல்ல மனுஷங்கள் எல்லாம் தப்பு பண்ணாதவனெல்லாம் ரோல் கால்னு வச்சுக்கிட்டு ஜெயில் சூப்பரண்ட் வரும்போது முட்டி போட்டு நிற்க வைக்கிறது, தப்பு பண்ணாதவனெல்லாம் ஜெயிலுங்கிறது எவ்வளோ மோசமான இடம், யோசிக்க வேண்டாமா? நீங்கள் அப்படியே வழக்கு போடுறதுனால ஜெயிலுக்கு அனுப்பாமல் வழக்கு மட்டும் பதிவு செய்யுங்க, ரொம்ப கேவலமான விஷயம். மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கேவலமான நாட்டில் எல்லா சிஸ்டமும் ஃபெயிலியர், எல்லா பிரிவுகளிலேயும் தப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. தட்டி கேட்குறதுக்கு நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் 10-8 லட்சம் 10 லட்சம் செலவாகும். இவங்கெல்லாம் செலவுக்கு பணம் இருக்க பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு சாதாரண ஏழை எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான்? அவன் போய் பாருங்கள் ஜெயிலில் எத்தனை பேர் அப்பாவிகள் உள்ளே இருந்துக்கிட்டு பெயில் எடுக்கக்கூட ஆள் இல்லாமல், பெயில் எடுக்கக்கூட பணம் இல்லாமல், அவனுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து, வறுமையில் இருக்கக்கூடிய மனைவிகள்லாம் சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து கணவனை பார்க்கணும்னு அங்கே வந்து நிற்கிற கொடுமையை பாருங்கள். ரொம்ப கேவலமான விஷயம். இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணாமல் மனசாட்சி இல்லாமல் நடந்து கொண்டு இருக்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்துக்கிட்டு தகுதி இல்லாதவங்க ஒரு பதவியில் இருப்பதற்கு அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த சங்க சௌக்கு சங்கத்தில் இவங்களுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உயர் நீதிமன்றத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சு, நீங்கள் செய்யாத வேலையை அவங்க செஞ்சுருக்காங்கிற கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சௌக்கு சங்கருக்காக பேசி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வெளியில் வந்தோன்னா முதல்ல என்னை தந்துட்டுவான், நீங்கள் நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர் அந்த சௌக்கு சங்கர். ஸோ அதனால் இந்த செய்தி வந்து சட்டம் தனது கடமையை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. யாராக இருந்தாலும் விசாரணை முடிந்து நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் வரை யாரும் ஜெயிலில் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடையது. மற்றதெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எஃப்ஐஆர் போடுறீங்களா ஜெயிலுக்கு அனுப்பாங்க. நீதிமன்றத்தில் சாட்சியோட ஆதாரங்களுடன் ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்து கவர்னர் மாறுகிறாரா, ஆளுநர் மாற்றமா, எல்லாம் செய்தி வந்துருச்சு இன்றைக்கி வெளியில். என்னென்னா ஆளுநருக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஆளுநர் மாற்றுறாங்களா, புதிய ஆளுநரை போடுறாங்களா, இல்லை அதே ஆளுநரை வந்து தொடர்றாங்களா அப்படின்னு வந்துருக்கு. அதில் செய்திகள்லாம் சொல்லுது, ஆளுநருக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எந்த சட்டமும் சொல்லலை. ஆளுநருடைய பதவிக்காலம் 5 வருஷம்னு நம்ம அரசியல் சட்டத்தில் இல்லை, ஆர்டிகல் 155 அரசியல் சட்டத்தில் அதை போய் பாருங்கள். ஆளுநரின் பதவி 5 வருஷம்னு எதுவுமே சொல்லலை. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதெல்லாம் மாற்றுவாங்க. அதனால் சட்டப்படி, அரசியல் சட்டப்படி ரவி அவர்கள் மாற்றி ஆகணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்லை. கவர்னருங்கிறது எப்படின்னா அட் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், அதுதான் ஒரு இதில் இருக்குது. ஜனாதிபதி நினைக்கும் வரை அவர் கவர்னராக இருக்கலாம். ஜனாதிபதிக்கு தான் நம்ம அதிக இதில் அதிகாரம் இல்லையா, அப்படின்னா யார், பிரதமர் உள்மத்துறை மந்திரி, இவங்க நினைக்கிற வரை அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கலாம் 5 வருஷத்துக்கு மேலே. நரசிம்மன் ஒருத்தர் இந்திய சரித்திரத்தில் 12 வருஷம் ஒரே ஸ்டேட்டில் கவர்னராக இருந்திருக்கார். ஸோ 5 வருஷத்துக்கு மேலே கவர்னராக அப்படியே தொடர்ந்து இருந்தவங்க பல பேர் இருக்காங்க. அதனால் இவரை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் மாற்றிடுவாங்களோங்கிற பயம் இருக்குது எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் ஆனதை வச்சு ஸ்டாலின் தான் கால் வச்சுருக்கார், இல்லை வெள்ளூர் கோடீஸ்வரம் இருக்கார்,
அவரை வச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட காண்டாக்ட், இவருக்கு என்ன வேணுமோ அங்கே போய் காலில் வேணாலும் கொடுக்குறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே இப்போ பிரைம் மினிஸ்டர் பார்த்து இங்கே தான் வந்துக்கிட்டு பேசும்போது ஒன்றிய அரசு மோடி கோ பேக் மோடி திரும்பி போ இதெல்லாம் இங்கே தான் ட்விட்டரில் எக்ஸ் பேஜில் அதுக்கப்புறம் இந்த வலைதளங்களில் பெருசாக பேசுவாங்க. அங்கே போயிட்டிங்கன்னா வெள்ளூர் ஆளை வச்சுக்கிட்டு காலில் சுத்தமாக விழுந்துருது பார்த்துருங்க. பையனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வரும் உடனே வாங்கிடுவோம், எது வேணாலும் அங்கேயே பேசும்போது சொல்லுவோம். இப்போ அங்கே என்ன பேசுவார் ஸ்டாலின், இந்த தலைவலியாக இருக்குது இவருக்கு 5 வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் மாற்றிடுங்கன்னு சொல்லி இவரை மாற்றுவதற்கான அத்தனை முயற்சியும் செய்வார். அதை ஒரு பக்கம் செஞ்சுட்டு அடுத்த பக்கம் கனிமொழியை சொல்லி அமித்ஷா முக்கியம் அதில் அமித்ஷா தான் போடும் உள்துறை மந்திரி, அமித்ஷாட்ட கனிமொழியை வச்சு நீங்கள் சொல்லு அப்படின்ட்டு அங்கேயும் சொல்ல வச்சுருவார். சொல்ல வச்சுட்டு எப்படியாவது ஆளுநரை ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து உங்கள் மாற்றிடுவாங்க, ஏன்னா கொள்ளையடிக்க முடியலை ரிப்போர்ட் எழுதுகிறாரு, குண்டு வெடித்தா ரிப்போர்ட் எழுதுகிறாரு, போதை மருந்து தானா பூண்டு ரிப்போர்ட் எழுதுகிறாரு ஆட்சி மேலே ஆட்சியாளர்கள் மேலே என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், அவர் கார்லெல்லாம் போகும்போது கல்லை விட்டு எரிஞ்சு பார்த்தோம் முடியலை, கம்புகள்லாம் விட்டு எரிஞ்சு பார்த்தோம் முடியலை, கிண்டல் அடித்தோம் கவர்னரை முடியலை, அங்கே அப்புறம் சட்டசபைக்கு வரும்போது அவமானப்படுத்தி அனுப்பினோம் முடியலை, எதுவுமே முடியலை. இந்த 5 வருஷத்தை காரணம் காட்டி இதில் பாருங்கள் கவர்னரை மாற்றிட்டாங்கன்னா பாஜகவும் திமுகவும் பி டீமு ரெண்டு பேரும் ரகசிய உடன்படிக்கை வச்சுருக்காங்கன்னு உறுதியாகிடும் எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் சாதாரண மாற்ற மாட்டாங்க, ஸ்டாலின் வந்து இது காய நகர்த்தி மாற்ற வைப்பார். 5 வருஷம் ஆச்சுங்கிறது, 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இந்த கவர்னரை மத்திய அரசாங்கம் மாற்றினால் எல்லோரும் முடிவுக்கு வந்து விடலாம், திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க ரகசிய கூட்டணியில்னு இருக்காங்கன்னு தான் முடிவுக்கு வரணும். ஏன்னா கவர்னரை 5 வருஷத்தில் மாற்றணுங்கிறது எந்த சட்டத்திலும் இல்லை, அதிக நாட்கள் இருந்த கவர்னரும் இருக்கிறார்கள், இவர்களை போன்றவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை அந்த இதே கவர்னர் நீடித்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. வேறு கவர்னர் வந்து இவங்க வலையில் விழுந்தாருனா தமிழ்நாடை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பு. அடுத்தது துரைமுருகனின் புலம்பல். துரைமுருகன் ரொம்ப புலம்பியிருக்கார், துச்சாதனன் துரைமுருகன் வந்து. ஏன் அவர் மட்டும் துச்சாதனன்னா காவல்துறை கேட்டுக்கிறாங்க, ஸ்டாலினை மட்டும் டெவலப்மெண்ட் ஸ்டாலின் சொல்லிடாதீங்க, ரொம்ப கோவப்படுறார் ஆனால் ஸ்டாலின் அந்த காவல்துறையிலேருந்து வந்த செய்தி சொல்லி ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்கார் உங்கள்கிட்ட. அப்போ நான் நினைக்கிறேன் 2 வருஷமாக ஒரு வீடியோவே பார்க்கலன்னு நினைக்கிறேன், முக்கியமான வீடியோலாம் பார்க்கல, இப்போ தானே கோபம் வருது, இப்போ தான் பார்த்துருக்காங்க யாரோ எக்ஸ் பேஜில் ட்விட்டரில் போட்டிருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. அந்த 2 கட்டிங் எனக்கு வந்தது, எதை பார்த்து கோவப்பட்டேன், அதில் ஒன்றுமே இல்லை, இதை விட வேகமாகலாம் பேசியிருக்கேன் அதை பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்தது உதயநிதியை பற்றி தொற்றக்கூடாதுன்ட்டாங்க, இந்த பாலிடாலெலாம் சொல்லாதீங்க, இந்த சினிமா நடிகை மட்டும் சொல்லிடாதீங்க, ரொம்ப கோவப்படுறாங்க அந்த அதிகாரிகள் சொல்கிறேன் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆமாம் மற்றவங்களெல்லாம் சொல்லிக்கங்கன்ட்டார். அதனால தான் இப்போ துரைமுருகனை துச்சாதன் துரைமுருகன் ஏன்னு சொல்கிறோம்னா அதை பற்றி அவங்க கண்டுக்கிறார், சொல்லிக்கங்கிறாங்க, சாங்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இப்போ துச்சாதன் துரைமுருகன் புலம்புனதை பற்றி பேசுகிறோம். துச்சாதன் துரைமுருகன் என்ன புலம்பியிருக்காருன்னா பிஜேபியை பசிக்காதீங்க, யார் தலைவருக்கு சொல்கிறாங்க அவங்க தலைவருக்கு, தலைவர்னு ஒன்று நம்ம தலைவர், இவங்கெல்லாம் நம்ம தலைவராவதற்கு தகுதி இல்லாதவர்கள், நாமெல்லாம் ஒருவர் தலைவருன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தகுதி இருக்கணும். எனக்கு என்ன தகுதி தெரியுமா, சமூக அக்கறை உள்ளவனை தலைவனை ஏற்றுக்கும், ஏழைகளை நேசிப்பவனை ஏழைகள் துன்பத்தை உணர்பவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வோம், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்க கூடாது. நீ மற்றதில் கொள்ளையடிச்சுக்க, பெரிய பணக்காரன் வந்து 500 கோடி 1000 கோடி கொடுப்பான், அப்போ பிஜேபிக்கு அம்பானியும் அதானியும் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சுக்க, அவன் பணக்காரன் கொடுக்குறான், ஏழைகள் கட்டும் வரிப்பணத்தில் கொள்ளையடிக்காதீங்க, உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் ஸ்டாலினை எங்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் தலைவர்னு சொன்னது அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறேன். ஒரு துரைமுருகன் சொல்கிறார் தலைவர், ஏன்னா அவர் கட்சிக்கு தலைவர் இல்லை, தலைவருக்கு சொல்கிறேன் பிஜேபியை பாதிச்சுக்காதீங்க. என்ன காரணமா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் கைது பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் கைது பண்ணால் நம்ம இதில் சுயநலவாதி தான் ரொம்ப இருக்கான், திமுகவில் 60% சுயநலவாதி இருக்கானா, ஏன்னா அவன்லாம் அண்ணாதிமுகவன் அங்கேருந்து வந்தவன், நம்ம இதில் 20% வந்து வயசாகி போயிடுச்சு, கைதெல்லாம் தாங்க முடியாது, ஏன்னா அவர் ஒரு 60,000 கோடி மணல் கொள்ளையில் அடித்தாருன்னு கட்சிக்காரங்களே சொன்னாங்களே, அதுக்கு பயந்துக்கிட்டு கைது பண்ணுவாங்களோன்னு சொன்னால் கேளுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாம் மத்திய அரசோட நல்லுறவுல இருந்தாங்க, மத்திய அரசை பகிச்சுக்கல அப்படின்னு ஸ்டாலினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இப்போ இன்னமும் ஸ்டாலின் பகிச்சுக்கிட்ட மாதிரி நான் தான் சொல்கிறேன்ல, ஸ்டாலின் வெளியில் தான் பேசுவார், அங்கே போய் காலில் விழுந்துடுவார், ஏதாச்சும் பிரச்சனைனா ஏர்போர்ட்டில் போய் இவங்களை சந்திப்பார்,
நிர்மலா சீதாராமனை சந்தித்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனைனா அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷாவை ஆளுங்களை வச்சு, பொன்முடி பையனை வச்சு பிடிக்கிறது, உதயநிதியை வச்சு பிடிக்கிறது, எப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற மாதிரி துரைமுருகன் சொன்னபடி அவர் ஒன்றும் மத்திய சங்கத்தை பயக்கலை, வெளியில் அப்படி பேசுவார், வாய்ச்சொல்லில் வீரர் வெளியில் பேசுவார், ஒன்றிய அரசு இந்தியா கூட்டணின்னு வெளியில், அங்கே போய் காலில் விழுகிறது தான் சாஸ்திரங்கம்மா. ஏன்னா எம்ஜிஆர் இவங்கெல்லாம் நல்லுறவுல இருந்தாங்க, ஆனால் காலில் விழுகலை, இவங்க நல்லுறவு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு காலில் விழுவதில் மன்னர். அதனால துரைமுருகன் இவ்வளவையும் புலம்புறாரு, இப்போ பறிச்சுக்காதீங்கப்பா, மத்திய அரசை பிடிச்சி உள்ளே போட்டுருவான், நிலைமை சரியில்லை, நம்ம இதிலே சுயநலவாதி அதிகமாகிட்டான், எல்லாருக்கும் வயசாகி போச்சு, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொல்கிறார். அதில் தான் பொடி இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. என்ன பொடினா, என்ன பொதுச் செயலாளராக வச்சுருக்கீங்க, கட்சிக்கு எவ்வளோ உழைச்சேன், கருணாநிதி அவர்கள் துவரன்னு அன்போடு கூப்பிடுவார், நைட்டு ஒரு 2 மணி 3 மணி வரை பக்கத்தில் வச்சுக்கிடுவார், சில சமயம் காலையில் 4 மணிக்கு கூப்பிட்டுட்டு வா துவரன்னு கூட வச்சுக்குவார். இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ ஒத்துழைச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் மேலே உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டேன், உங்கள் பையன் உதயநிதியையும் தலைவராக ஏற்றுக்கொண்டேன், இன்னும் தேவைப்பட்டால் உங்கள் பேரன் ஒரு இன்பநிதியையும் நான் தலைவராக என் தோளில் சுமக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னை பொதுச் செயலாளர் இருந்து மாற்றுறதா இருந்தால் முதலே சொல்லியிருக்கப்பா, நானே ராஜினாமா பண்ணிடுறேன், நீங்களாம் மாற்றிடாதீங்க, எனக்கு அவமானம், இதில் தான் பொடி வச்சுருக்காரு. அப்போ பொதுச் செயலாளரை மாற்றுவதற்கான முயற்சி ஸ்டாலின் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் இப்போ ஓப்பனாக சொல்ல, நீங்களே மாற்றாது, நானே விலகி போயிடுறேன் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லணும், பொதுச் செயலாளர் மாற்ற வேண்டியது அவசியமா? கிச்சன் கேபினட் அங்கேயும் இப்போ பேச்சு எப்படி போகுதுன்னா, எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. நான் 63 வயசு 64 சீனியர் சிட்டிசன் வர இளைஞரை நீ செயலாளராக இருந்தேன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பையனுக்கு 50 வயசு ஆயிடுச்சு, அவரையும் இப்போ எல்லாம் கிண்டல் அடிக்காது, 50 வயசில் இளைஞரணி செயலாளரா, இளைஞரணியில் சேரணும்னா 35 வயசு தான், ஆனால் செயலாளர் மட்டும் 50 வயசு 60 வயசில் இருப்பாங்களான்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இவரை தூக்கி பொதுச் செயலாளரை தூக்கிட்டு உதயநிதியை பொதுச் செயலாளராக ஆக்கிடுது. இது நியூஸ் போயிடுச்சு அவர், ஆகா காலி பண்ணுறாங்களே, எப்பா அவரை நான் தோளில் தூக்கி சம்மந்தனப்பா, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணனே, என்ன காலி பண்ணாதீங்கப்பான்னு சொல்கிறாரு. அப்படின்னா மாணவரணி இது இளைஞரணி செயலாளர் அதுக்கு தான் ஆல்ரெடியாக இருக்குல்ல, இன்பநிதி 21 வயசு ஆயிடுச்சு, அவரை மாநில திமுக இளைஞரணி செயலாளராக போட்டுட்டு உதயநிதியை பொதுச் செயலாளராக போட்டுட்டு முடிச்சிடலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு, என்டையர் குடும்பமும் வந்துடுச்சு. இன்னும் வராதது மருமகன் சபரீசன், அவர் நிழல் முதலமைச்சராக இருக்கிறார், அவருக்கு ஒரு எம்பி பதவி ஏதாச்சும் கொடுத்து அவரையும் கட்சியில் கொண்டு வந்துட்டோம்னா எல்லாம் சரியாயிருன்னு பிளான் பண்ணுறதா கேள்வி. அந்த பிளான் பண்ணுறது இப்போ திட்டம் போடுறது இவருக்கு தெரிஞ்சு போச்சு துரைமுருகனுக்கு, அதுதான் புலம்புகிறார், என்னை தூக்கிடாதீங்க மாற்றிடாதீங்க, நானாக சொல்லுங்கள் நானாக விசிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திமுக அந்த நிலைமை ஆயிடுச்சு, திமுக வந்து அரசியல் கட்சியாக வச்சுருக்காதீங்கப்பா, நீங்கள் அரசியல் கட்சியாக தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் குடும்ப கம்பெனி ஆக்கிடுங்க, அதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்னு மத்திய அரசாங்க அலுவலகம் இருக்குது, அதில் வந்து இந்த கம்பெனி வச்சுருக்கிறவன் பூரா போய் அதில் பதிவு செஞ்சுருவான், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், டைரக்டர் 3 டைரக்டர், யார், நான் 1 டைரக்டர், என் ஒய்ஃப் 1 டைரக்டர், என் பையன் 1 டைரக்டர், இன்னும் 2-3 மருமகன் 1 டைரக்டர் அப்படின்னு போட்டுருவாங்க. கம்பெனி குடும்பம் பூரா அதில் இருக்கும். இப்போ இவர் அது அம்பானிக்கு எப்படி நினைக்கிறீங்க, அவர் 1 டைரக்டர், ஒய்ஃப் 1 டைரக்டர், 2 பசங்க 1 பொண்ணு எல்லாமே அதில் டைரக்டர், அது குடும்ப கம்பெனி. அது மாதிரி நீங்கள் திமுகவை குடும்ப கட்சியாக்கிடுங்க, ஏன் போய் அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணீங்க, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு இருக்குது சாஸ்திரி பவன் சென்னையில், அங்கே போய் பதிவு பண்ணிடுங்க, திமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு. இப்போ தான் எல்லா தீவிர சொல்கிறத பார்த்தா பையன் வந்துட்டார், அடுத்து பேரனை கொண்டு வர போகிறீங்க, துரைமுருகன் மாதிரி வயசில் மூத்தவங்க கருணாநிதியோட நெருங்கி இருந்தவங்கள்லாம் விடுற வெளியில் வரட்டுறீங்கும்போது அது குடும்ப நல கம்பெனியை ஆக்குறீங்க, அது கூடிய சீக்கிரமாக அதை எழுதி பதிவு செஞ்சுருங்க அப்படிங்கிற கோரிக்கையை ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம். இது எதுவும் நாங்களாக சொல்லலை, உங்கள் துச்சாதனம் தான் சொல்கிறாரு, என்ன மாற்ற போகிறாங்கன்னு புலம்புறாரு, பதிச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இது மாற்ற போகிறீங்கன்னா இப்போ குடும்ப கம்பெனி ஆக்குறீங்கிறதற்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். ஸ்டாலின் இதை தப்பாக நினச்சிக்காதீங்க,
நீங்கள் கோவப்படுறதுன்னா ஏன் மேலே கோவப்படாதீங்க, இந்த கருத்தை சொன்ன துரைமுருகன் மேல் போய் கோவப்படுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது சசிகலா. சசிகலா சுற்று பயணம் போகிறாங்க, எல்லாத்திலையும் கேட்குறாங்க, நான் தொண்டர்களால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லணும். மக்களும் கழக தொண்டர்களின் முடிவுதான் இந்த இயக்கத்தை நடத்தும் பொதுச் செயலாளருக்கு உரிமையை கொடுக்கிறது. அந்த உரிமையை நீங்க எனக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து கொடியேற்றிருக்க. தமிழ்நாட்டில் அவ்வளவு பேர் இருக்கீங்க, தொண்டர்களால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும். இந்த அம்மாவுக்கு எப்போ பொது தொண்டர்கள் ஓட்டு போட்டு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க? இவங்க மட்டும் இல்லை, திமுக எல்லா கட்சி விசிகே பாட்டாளி மக்களுக்கு எதிலையாச்சும் தேர்தல் வச்சு தொண்டர்கள் ஓட்டு போட்டு தலைவர்களையோ பொதுச் செயலாளரோ தேர்ந்தெடுத்ததா வரலாறு இருக்கா? அரசியல்வாதிகள் பூரா ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷனும் வைப்பாங்க, எவனாச்சும் நாமினேஷன் போட போனால் ஏடு மிரட்டுவான், வெட்டிடுவான், குத்திடுவான்னு இவங்க மட்டும் இது பண்ணிட்டு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு தான். இப்போ இருக்கிற எடப்பாடியும் அப்படி தான் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒருத்தருக்கு எம்ஜிஆர் சொன்னார் தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் போட்டியிடுவார், அவர் தான் ஆரம்பித்தது, தலைவா போட்டியிடுங்க போட்டியிடுங்கம்பாங்க. ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது ஜெயலலிதா நாமினேஷன் போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் பணம் கட்டுவாங்க, அப்போ அவ்வளோ ஆதரவு வந்து. அதுக்கு பிறகு வந்து எல்லாருமே இவங்களா யாரையுமே போடாத அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இவங்க சசிகலாவை இப்படி தான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு பேசி யாருமே இந்த போட்டி இல்லைன்னு அப்படி தான் ஆக்குனாங்க. ஆனால் சசிகலா சொல்கிறாங்க, தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், எந்த தொண்டனும் உங்களுக்கு ஓட்டு போட்டான். இதுதான் முதல் கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, ஆட்சி செய்வது எப்படி என்று எனக்கு தெரியுங்கிறாங்க. 39 வருஷம் அரசாங்கம் எப்படி நடக்கும் என்னங்கிறது எனக்கு தெரியும். அது எனக்கு முதல்ல தெரியும், உங்கள் ஆட்சி எப்படி பண்ணுவாங்க. ஜெயலலிதா மேடம் மாதிரியே கையெழுத்து போடுவாங்க ஃபைல்கள்லன்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நீங்கள் பயங்கரமான ஆட்சியை தான் உங்கள் கையில் தானே வச்சுருந்தீங்க. பாவம் அந்த அம்மா அப்பாவியை ஏமாற்றிட்டு அவங்களுக்கே தெரியாது. அவங்களுடைய செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் 2011 இருக்கும்போது முதலமைச்சர், முதலமைச்சரின் செயலாளர் ஒருத்தர், அவர் நடராஜனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவரை போட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவங்க கேட்குறாங்க, யார் இருந்தாளா இவர் இப்படி இங்கே வந்தார்? மேடம் நீங்கள் தான் செயலாளர் கூட, நான் போடவே இல்லையே. அப்போ கையெழுத்து யார் போட்டது? ஆண்டவருக்கே விழிச்சோம். அடுத்து உளவுத்துறை, உளவுத்துறையில் ஏடிஜிபி அவரால் போடுறாங்க, டி ராஜேந்திரன். அவர் கமிஷனராக இருந்தார் கருணாநிதி பீரியடில். அவர் கருணாநிதி பீரியடில் இருக்கிறவங்களை கொண்டு போய் உளவுத்துறையில் போடலாமா? ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கே தெரியாது, அவர் உளவுத்துறைக்கு போடப்பட்டார் ஏடிஜிபியாக. ஜெயலலிதா அவர்கள் அப்புறமா கேட்டு, இவரை யார் இங்கே போட்டா கேட்டாங்க. மேடம் நீங்கள் தான் போட்டு, நான் போடவே இல்லையா. அப்போ கையெழுத்து போட்டது யார்? ஸோ அந்த ஆட்சியை எப்படி நடத்தியிருக்காங்க பாருங்கள், அவங்க பேரை சொல்லிட்டு அதனால் தான் இப்போ சொல்கிறாங்க. ஆட்சியை எப்படி நடத்துவது என்று எனக்கு தெரியும், போலி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி கோல்மால் பண்ணி இப்படித்தானே ஆட்சியை நடத்துனீங்க. அதனால தானே ஜெயலலிதா மேடத்துக்கு கெட்ட பேர் வந்தது. அவங்க தலையை சுற்றி போய் தலை வெடிக்கிறமா இவங்க பண்ணுற கூத்தை பார்த்துட்டு யார் பண்ணால்? சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் இவங்க ஆளுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவன்லேருந்து டிரைவர்லேருந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவர்கள் கூட்டம். இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் ஏறிச்சுன்னா, சுகர் ஏறிச்சுன்னா, வெறும் சாக்லேட்டு சாப்பிட்டதில் மட்டும் இல்லை, இனிப்பு ஐஸ்கிரீம் அவங்க அதிகம் சாப்பிடுவாங்க, சாக்லேட்டு சாப்பிட்டு அதிகம் சாப்பிடுவாங்க, இதனால் அவங்களுக்கு 500 சுகர் ஏறலை. இவங்க சசிகலா பண்ண கூத்தில் அவங்க டெய்லி டென்ஷன் ஆகி, என்னடா நம்மளை சுற்றி இப்படி நடக்குது, நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையே, எப்படி இதை விட்டு வெளியிட வருவதுங்கிறத டெய்லி அந்த டென்ஷனால் தான் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதைத்தான் சொல்கிறாரு, ஆட்சியை எப்படி நடத்துவது என்று எனக்கு இது தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறது. இப்படித்தான் ஆட்சியை நடத்தினீங்க, அதைத்தான் அவர் சொல்கிறார். அப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? ஸ்டாலின் ஆட்சியே எப்போ இப்படி ஒழியும்னு இருக்கும். நீங்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்சி செஞ்சீங்கன்னா மக்கள் எப்படி தாங்குவார்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வருங்க. இந்த லட்சணத்தில் எடப்பாடி என்ன சொல்கிறாரு பாருங்கள், அதிமுக இப்படி போய் நாசமாக போயிட்டு இருக்கு. எடப்பாடி இன்னைக்கு அறிக்கை வர்றாரு, 2026 கூட்டணியை நம்பி இருக்கக்கூடாது. ஜெயலலிதாவே கூட்டணியை நம்பி தான் இருந்தாங்க. 2001 மூப்பனாரோட கூட்டணி வச்சு, மூப்பனார் வீட்டுக்கே போய் கூட்டணியில் கையெழுத்து போட்டு வந்தாங்க. எப்போவுமே நான் தான் லேடி ஆர் மோடின்னு கேட்டவங்க 2014 2001 வீட்டுக்கு போய் அந்த கூட்டணியை வச்சாங்க. 2011 இவங்களை விஜயகாந்தோட தூது அனுப்பி விஜயகாந்தோட கூட்டணி வச்சாங்க. அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர், அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தது, அவரே கூட்டணி கால்குலேஷன் போட்டார். கருணாநிதி ஜெயிச்சது பூரா கூட்டணியில் தான்,
ஒம்பது கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். இவர் வந்து கூட்டணியை நம்பி இருக்கக்கூடாது. அப்போ ஸ்டாலினோட அக்ரிமெண்ட் போட்டீங்களா தோக்குறது மறுபடியும் 2026 அண்ணாதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைத்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டீர்களா? அதைத்தான் கேட்குறேன் எடப்பாடிக்கு. ஒரு 9 கட்சி கூட்டணியை வைத்து உங்கள் எதிரி பலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் தோற்கடிக்க வேண்டுமானால் உங்கள் கூட்டணி மூலம் அண்ணாதிமுகவை பலப்படுத்த வேண்டும். அண்ணாதிமுகவை மண்ணை கவச் செய்யும் அத்தனை வேலையையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை எடப்பாடி மீது நான் சுமத்த விரும்புகிறேன். அதனால் சொல்கிறேன், ஒழுங்கான கூட்டணியை சேருங்க. மெகா கூட்டணி எப்போ என்ன சொன்னீங்க எம்பியில்? மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டுங்க. வெறும் விஜயகாந்தோடு மட்டும் சேர்ந்து டெபாசிட் போடுறது தான் மெகா கூட்டணியா? நீங்கள் அமைச்சது மெகா கூட்டணியா? இப்போ என்ன சொல்கிறீங்க, கூட்டணியை தேவையில்லைங்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்டாலின் ஜெயிப்பதற்கு ஸ்டாலினோட நீங்கள் உடன்படிக்கை போட்டு விட்டிருக்கிறான்னு தான் கேட்குறேன். மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் எதிர்கட்சி இந்த மாதிரி பிரிஞ்சிருந்து எதிர்கட்சிகளை தோக்கடிக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து விட்டீர்களாங்கிறது தான் கேள்வியாக கேட்குறேன். காரணம் அதிமுக உங்கள் கட்சி கிடையாது. அதிமுக வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதாவை பாதுகாத்த கட்சி, ஜெயலலிதா வெற்றிகரமாக நடத்திய கட்சி. அதில் வந்துக்கிட்டு பல ராஜதந்திரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். கூட்டணியில் எடப்பாடி ஓட்டை விடுறீங்க, மறுபடியும் கூட்டணியை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற உங்கள் கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயம்.